ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சோசியல் 360 சேனலில் இன்றைக்கி நான் பேச போகிற டாப்பிக்னால் ரொம்ப நாளாக கண்டென்ட்டு என்னடா பண்ணுறது, என்ன பேசலாம் அப்படின்னு கொஞ்சம் பழைய யூடியூப்பில் பார்த்துட்ருக்குள்ள திடீர்னு ஒரு மேஜிக்கல் விஷயம் நடந்துச்சு. அது யாருன்னா, நம்ம செம்பருத்தி நாடகத்தில் நடித்த நம்ம கார்த்திக் தான். அவர் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து படம் ஒன்று பண்ணிருக்காரு. பட் அது லான்ச்லாம் ஆடியோ லான்ச்லாம் பண்ணாங்க, அது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதை பற்றி அப்டேட் எதுவும் வரல. சரி ஓகே அப்படின்னு, என்னடா அது இப்போ செம்பருத்தி சீரியலில் வந்து இப்போ ஒரு ப்ரீவியஸாக ஒரு மூணு நாளாகவே அவரோட எபிசோடு வந்து இப்போ வரல. ஏன்னா ஒரு மண்டே அன்றைக்கி அவர் எபிசோடு வந்துச்சு, டியூஸ்டே வந்து அவங்க தம்பியோட எபிசோடு தான் வந்துச்சு, கதிர் எபிசோடு தான் வந்துச்சு. என்னடா அது கார்த்தி ஏன் இல்லை இப்போ செம்பருத்தி நாடகத்தில் வந்து இப்போ சில சீன்ஸ்லாம் அதிகமாக குறையுது, எப்பயுமே ஃபுல் சீன்லேயும் வருவார், ஏன் இப்போ கொஞ்சம் குறையுதுன்னு எல்லாம் டவுட் இருந்துச்சு. ஓகே, இருந்தாலும் அதோட கதை காலம், அந்த கதை எப்படி போகுது மூவ் ஆகுதுன்னு தெரியும். பட் இதுக்கு ஒரு ரீசன் வந்து நான் நினச்சேன், சரி ஏதோ ஒரு இதை ஏதோ ஒரு விஷயத்தில் கமிட் ஆகிட்டான்னு நினச்சேன். அதுமாரி அவர் நல்ல ஒரு விஷயம் வந்திருக்கு, முகிலன் அப்படின்னு ஒரு வெப் சீரியஸ் மூவியில் வந்து நம்ம கார்த்திக் சார் வந்து நடிச்சிருக்காரு. அதாவது செம்பருத்தி கார்த்திக் அண்ணா நடிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த செம்பருத்தி நாடகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்மாஸ்பியரை பிடிச்சார். அவர் ஃபேன்ஸ் வயசில் அவருக்கு அதிக ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒரு நாடகம் நடித்தார். பட் அவரோட அட்மாஸ்பியர் அப்படியே மாறி மாறி வந்துருச்சு, இடையில ஒரு சின்ன ஒரு கேப் வந்துச்சு. அதுக்கப்புறம் செம்பருத்தியில் ஒரு மாஸ்டர் பீஸாக இறங்கி ஒரு மாஸ்டர் ஹிட்டாக கொடுத்துட்ருக்காரு. அதை தாண்டி இந்த முகிலன் படத்தில் யாரா அப்படி ஹீரோயின் நடிச்சிருப்பான்னு ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சு. அதே அதை விஷுவல் பார்க்கக்குள்ள ஃபஸ்ட் இந்த வியூ அந்த பிக்சர் வருது, இந்த பிக்சரே ரொம்ப மாஸாக இருக்குது. அதுக்கப்புறம் கார்த்திகோட ஹேர் ஸ்டைல் வந்து செம்பருத்தில் எப்படி இருக்குமோ அதேமாரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் முடி குறைச்சிருக்காரு. பட் இது எப்போ எடுதுன்னு தெரியல. பட் எனக்கு என்னமோ ஒரு 6 மந்த் ஒரு 7 மந்த் மாரி தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ரம்யா பாண்டி நடிச்சிருக்காங்க. ரம்யா பாண்டி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோனியாக நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிற ரொமான்டிக் ரொமான்டிக் சீன்லாம் லவ் சீன் ரொம்ப அழகாக அந்த படத்தில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப கிளாமராகவும் நடிச்சிருக்காங்க. ரொம்ப கிளாமர்னால் ஒரு லைட்டாக இட்ஸ் வாஸ் இந்த மூவியே வந்து முகிலன் மூவியே வந்து ஒரு எல்லா அட்மாஸ்பியரும் கலந்து அந்த மூவி இருக்குது. காதல், நேசம், பாசம், ஃபைட்டு, துரோகம், அதுக்கப்புறம் கேங்ஸ்டார் மாரி நடிச்சிருக்காரு. மொத்தத்தில் கார்த்திக் வந்து ஒரு வேறு லெவல் அட்மாஸ்பியர். அந்த தாடிலாம் அப்படியே கெத்தாக வச்சுருக்காரு. அது மாதிரி பங்க் மாரி முடி அதிகமாக வச்சுக்கிட்டு ஒரு சீன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ட் சீன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அம்மையா பாண்டி தூக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. தூக்கி வச்சுனா ஒரு சுத்திங் ஒரு இதை ரவுண்ட் அடிக்கிறாரு. ரம்யா பாண்டிக்கும் கார்த்திக்கும் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி பாண்டிங் தெரியும் அந்த படத்தில். ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஹார்ட் சீனாக இருக்கும். ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது அந்த ஒரு அந்த ஒரு டீசர் வந்து 1.22 நிமிஷம். ரொம்ப அதிக எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கியிருக்க இந்த மூவி ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஷாக்கிங்னா ரம்யா பாண்டி இந்த அளவுக்கு ஒரு ரொமான்டிக்காக நடிப்பாங்களா அப்படின்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு டீசரில். மேலும் இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு மாஸ்டர் ஹிட் ஆகும். ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் பேஸ் அதிகமாக இருக்காங்க. அது இல்லாமல் நல்லாயிருக்கு. எப்படின்னா எல்லோரும் ஃபேன்ஸையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டீசர் தான் இந்த முகிலன். ஏன்னா அவங்க லவ் சீன் இருக்குது, ரொமான்டிக் சீன்ஸ் இருக்குது, ஃபைட் சீன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டைலாகும் கெத்தாக இருக்குது, மாடலேஷன் கெத்தாக இருக்குது, தோற்றமும் கெத்தாக இருக்குது. மொத்தத்தில் செம்ம மாசிங்காக இருக்குது. இந்த படம் வந்து அக்டோபர் 30 ஜி தமிழில், ஆக்சுவலி ஜி தமிழில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு வெப்சீரியஸ்னால் அக்டோபர் 30 வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகுது. முகிலன் வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் போயிட்டு பாருங்கள். முதல்ல விஷயம் சொல்லணுன்னா, ரம்யா பாண்டிக்கு அவங்க இப்போ பிக் பாஸ் இருக்காங்க, அவங்களுக்கே தெரியாது. தெரிஞ்சிருக்கும் மேபி, அது சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த விஷயமும் வந்து லிஸ்ட் முன்னாடியே நம்ம சொல்லக்கூடாது. அதுமாரி கார்த்தி சாருக்கு வாழ்த்துக்கள். செம்பருத்தி நாடகத்தில் இனிமேல் வருவார் அவர், நாடகத்தை நடிப்பார். நாடகம் நடிச்சுட்டு போனாலும் இந்த வெப்சீரிஸே ஹிட் ஆகிடுச்சுன்னா அடுத்த வெப்சீரிஸில் ஒரு கிங் மேக்கராக கார்த்திக் சார் வந்து இருப்பார். நான் அடித்து சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வெப்சீரிஸ் சக்ஸஸ் ஆகிடும். சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா, பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா கார்த்திக் சார் வெப்சீரிஸ்லேயும் ஒரு கலக்குவார். சீரியல்லையும் இப்போ கலக்கிட்டுருக்காரு, சினிமாலேயும் கலக்க போகிறாரு. பட் அந்த படம் மாடல் நினச்சி பார்த்துருக்கேன். அது மேபி எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. மொத்தத்தில் இந்த முகிலன் டீசர் பக்காவாக இருக்குது. எல்லோரும் ஆடியன்ஸையும் கவர் பண்ணிட்டாரு. ரம்யா பாண்டி ஃபேன்ஸ் வந்து செம்ம ட்ரீட் இருக்குது இந்த ஒரு வெப்சீரிஸில். எல்லோரும் போய் பாருங்கள். முக்கியமாக என் சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செம்பருத்தி நாடகம் சீரியல் பார்க்குற அனைவரும் நான் கார்த்தியை பற்றி நல்ல விதமாக பேசியிருக்கேன். அதுக்காகச்சும் என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அம்மையா பாண்டி ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தாலும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் என் ஆடியன்ஸ் யாராச்சும் இருந்தாலும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ பை ஃப்ரம் பாலகுமார், தேங்க்யூ, பை பை, சி யூ.